ஹை ஜாலி, அப்பா இந்த கேம் எடுத்து கொடுத்துருக்காங்க, சூப்பரா விளையாடலாம் டக்கு டக்குன்னு. அடியே மலரு, எப்ப பாரு அந்த கேமே வச்சு விளையாடிட்டு இருக்க. நம்ம கோவிலுக்கு பொங்கல் வைக்க போறோம், போய் கலையாண்டி எல்லாம் கூப்பிட்டு வா, அவங்க குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருந்தாங்க. ஹை, கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறமா? சரி சரி, நான் இங்க ஜன்னல இருந்தே கூப்பிடுறேன். கலையாட்டி கலையாட்டி, அம்மா கூப்பிடுறா வாங்க. ஹி கவிதா வினிதா, கோயிலுக்கு பொங்கல் வைக்க போல. ஓ, கோவிலுக்கு பொங்கல் வைக்க போறாங்களா? கொஞ்சம் டயர்டா இருக்கு மலர். நீ கவிதா வினிதாவெல்லாம் கூப்பிட்டு போ, நான் வீட்லயே இருக்கேன், ஹாஃப் அன் அவர் கழிச்சு வரேன். கவிதா வினிதா ஷாலினி, மலர் கூப்பிடுறப்பார், கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆமாமா, எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்கம்மா போலாம். அதோ ஆட்டோ சவுண்ட் கேக்குது பாரு, ஆட்டோ வந்துருச்சான்னு பாரு, நம்ம போய் ஏறிடுவோம். ஆமாங்கம்மா, ஆட்டோ வந்துருச்சு, வாங்க போலாம். ஆட்டோ அங்கிள், இந்த வீடுதான் நிறுத்துங்க, திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுடுறேன். என்னம்மா நீங்க இத்தனை பேர் ஏறிட்டு இருக்கீங்க, ஒரு கிச்சனே உள்ள ஏறுது. ஏப்ப தம்பி, கோயிலுக்கு பொங்கலுக்கு போனா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு தான் போக முடியும், சாமான எல்லாம் வேண்டாமா? சரி போய் உள்ள உக்காரு, உன் பக்கத்துல உக்காந்துக்கிறேன். சரி சரிமா, வந்து உக்காருங்க. போப்பா, நாலாவது தெருல கோவில் இருக்கு பாரு. சரியா உள்ள உக்காருங்கம்மா, போலீஸ் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, இதோ கோவில் வந்துருச்சு, நிறுத்துங்க நிறுத்துங்க. 50 ரூபாய் தாமா. ஆட்டோ ஆட்டோ, இங்க நிக்க கூடாது, இப்போ இங்க சாமிக்கு நகல எடுத்துட்டு வர போறாங்க, நீங்க அந்த பக்கம் போய் நிறுத்துங்க, பொங்கல் வைக்கிறதுல அந்த சைடு தான். சரிங்க சாமி. ஹே கவிதா வினிதா, இங்க பாத்துக்கங்க, நான் அர்ச்சனை டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹே ஷாலினி, கொஞ்சம் இங்க இருந்து பசங்களை பாத்துக்கோதோ, வந்துடுறேன். ஓகேங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். மலர் இந்த பக்கம் வா. கௌரி ஆண்டி, பொங்கல் பொங்குது, சீக்கிரமா வாங்க. அக்கா அக்கா, அங்க பாருங்க, சாமியோட நகைலாம் வருது. இன்னைக்கு உள்ள வச்சுட்டு நாளையில இருந்து அலங்காரம் பண்ணுவாங்க, 10 நாள் கோவில் திருவிழா நடக்க போகுது. பூசாரி ஐயா, இந்தாங்க இந்த பெட்டி ஃபுல்லா 3,00,000 கோடி மதிப்பு உள்ள சாமி நகை இருக்கு, இதை எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல தான் விக்கணும். வாங்க ஜமீன்தார் ஐயா, நம்ம 2 பேரும் எடுத்துட்டு போய் வச்சிடலாம், தேவையான நகை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்க சாமி, அப்படியே செய்யலாம், வாங்க. இந்த அம்மன் எப்பவுமே தங்க காப்புலதான் இருப்பாங்க, தங்க காப்பு உள்ள பெரிய உக்ரமான சாமி இது. ஐயா, இன்னைக்கு ப்ரோக்ராம் டான்ஸ் ஆடியாச்சு, இன்னைக்கு நைட்டு நான் தங்கணும், ஒரு ரூம் தேவை. சரிங்க மேடம், உங்களுக்காக தான் ஒரு ரூம் எப்பவுமே வருஷம் வருஷம் இருப்பீங்களா, அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருங்க, நாங்க நகையோட வரோம். ஹை அம்மா, இது ஃபுல்லா நகை இருக்கா, நமக்குலாம் தரமாட்டாங்களாமா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது சாமியோட நகை, சாமிக்கு தான். சரிவா, சாமி கும்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். நீங்க போங்க மேடம், இதோ வந்துடுறேன். ஹை அம்மா, இந்த ரூம்ல கட்டெல்லாம் இருக்கு, நான் போய் தூங்குறேம்மா, எனக்கு தூக்கமா வருது. சரி ஓகே, நீ போய் அங்கேயே படுத்துக்கோ, நானும் பக்கத்திலேயே படுத்துக்கிறேன். ஆஹா, நகை இங்க இருந்து தான் கிளம்ப போகுதா? அதுவும் அந்த நடனக்காரி இருக்கால, அவ ரூமுக்கு தான் வைக்க போறாங்க போல, ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டிதான். பூசாரி ஐயா, வாங்க நகை எடுத்துட்டு போவோம். நகை இங்க வச்சாச்சு. பூசாரி, உங்களுக்கு என்னென்ன நகைலாம் தேவையோ அது மட்டும் எடுத்துக்கங்க. சரிங்க சார், நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்க பூசாரி, எல்லா நகையும் எடுத்தாச்சு, அலங்காரத்துக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இது இங்கே வைங்க. சரிங்க ஐயா, இதோ இது அலங்காரத்துக்கு வேணும், அந்த கிரீடும் எடுத்துக்கிறேன். பொட்டிய பத்திரமா பூட்டி வச்சிருங்க, வாங்க போலாம். அந்த ஜமீன்தாரும் பூசாரியும் போட்டோம், என்ன பண்றேன்னு பாரு. ஏய் வாடா, செம்ம லக்குடா, நம்ம ஒரே நாள கோடீஸ்வரன் ஆயிடலாம். சரிங்க சாமி, வாங்க போலாம், எடுத்தாச்சுல. ஓகேங்க ஐயா. யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்க. சரிங்க சார். ஓகே, எல்லாரும் போயிட்டாங்க, தூங்கிடுவோம். யாரு இந்நேரம் வந்திருக்கீங்க? கோவிலுக்கு பூவெல்லாம் இங்க வைக்க சொன்னாங்கம்மா, வந்து கொஞ்சம் கதவு தரங்க. சரி சரி, இருங்க சார். கோவில் பூவா? சரி ஓகே, அந்த கூடையெல்லாம் அந்த பக்கம் அடிக்கிறீங்க. சரிங்கம்மா. டேய் தம்பி, உள்ளவாடா, சீக்கிரமா வா. அண்ணா, இதோ வந்துட்டேன், வெளியே யாரும் வரல. இதோ யாருடா நீங்க, என்ன பண்றீங்க? அச்சோ, கோவில் நகை. இந்த மயக்க மருந்து நல்லா மூந்து பாரு. அப்பாடி, விழுந்துட்டா, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு அவளே அவுட் ஆயிடுவா. தம்பி சீக்கிரமா பொட்டிய தர, அது உள்ள இருந்த நகை எல்லாமே எடுத்து இந்த கூடையில வை, பூ அடிக்கி வைக்கிற மாதிரி. அதோ அந்த பூ குடோன் இருக்குல்ல, அங்க போயிருவோம். சரிங்கண்ணா, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எவ்வளவு நகை. டேய், இவ எழுந்த எல்லாருக்கும் நம்ம தான் எடுத்தோம்னு சொல்லிருவாளே. இதோ இந்த கூடுக்குள்ள அடக்கி அவளையும் அந்த குடோன்லயே போட்டு வைப்போம், சீக்கிரமா வா. போட்டாச்சுனா, சீக்கிரமா வாங்க. யாருன்னா போகும்போது பாத்திர போறாங்க, இதோ அதை எடுத்து போடு. நீங்க சொன்ன மாதிரி பூ போட்டு மறைச்சாச்சுனா, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. அப்பாடி, இந்த குடோன்குள்ள வச்சாச்சு, இன்னொரு பூ கூடையும் வச்சாச்சு, அதுலதான் நகை இருக்கு. ஏ தம்பி, நான் இங்க இருக்கேன், நீ அங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரிங்கண்ணா, நாங்க போய் காவல் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அலங்காரத்துக்கு நகை வேணும். என்ன, ரூம் திறந்து இருக்கு, யாரையுமே காணோம். அச்சுச்சோ,
அந்த லேடிய காணுமே. பூசாரி ஐயா இங்க வாங்க, பொட்டிய திறந்து நகலா எடுங்க. சார் சார், பொட்டில நகை எதுவும் இல்ல, இங்க பாருங்க. பூசாரி, நகையும் காணும், அந்த டான்ஸ் மேமியும் காணும், அவங்கதான் எடுத்துட்டு ஓடிட்டாங்க போல. இருங்க இருங்க, என்ன நடந்ததுன்னு பாப்போம். இந்த பொண்ண கூட்டிட்டு போயி சாமி சன்னிதில உக்கார வச்சுட்டு நம்ம போய் அந்த பொம்பளைய தேடுவோம். சாமியோட நகை இல்லைன்னு நினைச்சா என்னதான் சந்தேகப்படும் இந்த ஊரு. வாங்க சார், நம்ம போய் தேடுவோம். சரிங்க பூசாரி. எங்க அம்மா வேணும், எங்க அம்மா திருடி கிடையாது. சாமி, உனக்காக தானே எங்க அம்மா அவ்வளவு தூரம் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க தெரியுமா திருவிழால. எனக்கு தெரியாது, நீ தான் எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுக்கணும். எங்க அம்மா திருடல, அது மட்டும் உண்மைதான். என்ன நடந்துச்சுன்னு நீ தான் சொல்லணும். இந்த ஊர் ஃபுல்லா சொல்லுது, ஏதாவது அநியாயம் நடந்துச்சுன்னா உன்னுடைய முகத்தையே திறந்து காமிப்பியாமே. இப்ப காமியை பாப்போம். ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே கடவுளே. ஆமா, நீ சொல்றது சரிதான், இந்த முகத்தை காமிக்க நேரம் வந்துருச்சு. சாமி எங்கயோ போகுது. சாமி இருக்கிறது உண்மைதானா? இந்த சங்கிலி வேற என் கையில போட்டு கட்டி வச்சிருக்காங்க. சாமி சாமி. ஹேய், எங்க உங்க அம்மா? ஒழுங்கா சொல்லிடு, எனக்கு வர கோவத்துல உன்னை என்ன செய்வனே தெரியாது. அச்சுச்சோ, இங்க இருந்து சாமியும் காணோம், என்ன நடக்குது இங்க? சாமி இப்பதான் நடந்து போச்சு, சீக்கிரமா போங்க. என்னது, சாமி நடந்து போச்சா? என்ன, ஏதோ சத்தம் கேக்குது. டேய், உங்க பிளான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு திருட்டு பட்டம் கட்டலாம்னு நினைச்சீங்களா? முடியவே முடியாது. உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ஏய், அவ முழிச்சிட்டா, கம்பி எடுத்து அடி. அம்மா, மேட்ரு க்ளோஸ்னு நினைக்கிறேன். ஏய் தம்பி, இருந்தது போதும், சீக்கிரமா வந்துரு, எடுத்துட்டு ஓடிடலாம். எங்கடா ஓட போறீங்க? யாரது ஏதோ பேசுற மாதிரி இருக்கு? நான் தான் வந்திருக்கேன், உங்களுக்கு முடிவு கட்ட வந்திருக்கேன். இங்க பாரா, அம்மன் மாதிரியே இருக்கு. அம்மனே தான், இதுதான் என்னுடைய சுயரூபம். ஏய், யாரோ வேஷம் போட்டு வந்திருக்காங்கடா. வேஷமா? இரு இரு, உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. இப்ப தெரிய போது பாரு, வேஷம் யார் போட்டிருக்காங்கன்னு. ஆதா, உண்மையான சாமி தான். இங்க பாரு. ஏ தம்பி, அது சும்மா வேஷம் தான், நீ ஓடி வாடா. இப்ப நம்பறியா? இங்க பாரு. நம்புறேன் சாமி, நம்புறேன். நான் நகையெல்லாம் திருப்பி கொடுத்துறேன், என்னை விட்டுட்டு பிளீஸ். நகை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு மேல இந்த பழியை எடுங்க. சரி சாமி, நானே ஒத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிரு. அண்ணா, சாமி நகையை திருப்பி கொடுத்துருங்க, நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம். அப்படி வாங்க வழிக்கு, நகைய குடு. அச்சுச்சோ, சாமி நம்மள துரத்துதே. அம்மா, நகை எங்க வச்சிருக்கோம்னு சொல்லிடுறோம், உள்ளதான் இருக்கு, நானே எடுத்து கொடுத்துறேன். எடுத்து குடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு தம்பியை இங்கே விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இவங்க கூட எல்லாம் சேர்ந்தா பயந்தவங்களுக்கு வேலைக்கு ஆகாது போல. டேய், என்ன மறுபடியும் ஏமாத்த நினைக்கிறியா? இரு இரு, உன்னை என்ன செய்யறேனு. சாமி, என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை நம்ப மாட்டேன். கோவிலுக்கு போகணும்னா இப்போ என் கூட ஒழுங்கா வந்து அந்த பொண்ண காப்பாத்துற வழிய பார். என்ன இது அதிசயம், காணாம போன சாமி இங்க இருக்கு, அட நகையும் இங்க இருக்கு, இந்த பொண்ணு என்ன இங்க இருக்கா? நம்ம பூக்கார மகேஷ தினேஷ் இங்க இருக்கா? டேய், என்னடா ஆச்சு? ஜமீன்தார் ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தான் நகையை திருடினோம். இந்த பொண்ணு மேல பழி போட்டுட்டு இங்க இருந்து ஓடிடலாம்னு நினைச்சோம். சாமியே வந்து எங்களுக்கு நல்ல தண்டனை கொடுத்துருச்சு. இந்த பொண்ணுக்கு வேற மயக்க மருந்து கொடுத்தோம், அதுக்கப்புறம் தலையில நல்லா உருட்டு கட்டையால அடிச்சிட்டோம். ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க. அடப்பாவீங்களா, அப்பாவியான இந்த பொண்ணை போய் இந்த மாதிரி கொடுமைப்படுத்திருக்கீங்களே. அச்சோ, எங்க அம்மா எனக்கு வேணும், எங்க அம்மாக்கு என்னாச்சு? சாமி, எங்க அம்மா எனக்கு திருப்பி கொடு. இந்த டான்ஸ் மேமோட நிலைமை என்னாச்சு? அச்சுச்சோ, சாமி எப்படியாவது இந்த பொண்ணு காப்பாத்து. அங்க பாருங்க, சாமி ரெண்டாவது முகத்தை திறந்து வரா. நம்ம ஊருக்கு 50 வருஷம் கழிச்சு சாமி ரெண்டாவது முகத்தை காமிச்சிருக்கா. எங்க இந்த திருடங்க, எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னென்னலாம் திரும்ப பண்ணாங்க. அப்படி நகைலாம் வந்துருச்சா? உண்மை தெரிஞ்சிருச்சா சாமி? ஹை சாமி, எங்க அம்மாவை திருப்பி தந்துருச்சு. நான் இப்ப டான்ஸ் ஆட போறேன் சாமி முன்னால.